ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இது இண்டிவிஜுவலாக இருக்க ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பொலிச்சலூர் அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது பல்லாவரம், பம்மல், குரோம்பேட் இப்படிலாம் சொல்லலாம், நியர்பை ஏர்போர்ட் இப்படிலாம் நியர்பை சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்க தான் இந்த டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்ட ஒரு இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். இது வந்து 25 அடி ஃப்ரண்டேஜாக இருக்குது, 37 அடி நீளமாக இருக்குது, 925 ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு லேண்டாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தம் வந்து 1400 சதுரடி வந்து பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். சவுத்தை ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. 24 அடி ரோடில் இருக்குது, சிஎம்டி அப்ரூவ்டாக இருக்குது. ஹால் நல்லா பெருசாக இருக்கும், ஹால் கம் டைனிங் மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். சேஃப்டி கிரில் கேட் எல்லாமே இருக்குதுல்ல ப்ராப்பர்ட்டியில். நல்ல ஸ்பேசியஸான கிச்சன்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு சிஎம்டி அப்ரூவ்டாகவும் லோன் எலிஜிபிளோடு அமைஞ்சிருக்க மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து 3 ஃபேஸ் இபி லைன் ஒரு லைனும், சிங்கிள் ஃபேஸ் இபி லைன் வந்து ஒரு லைனும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதில் G+1 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, படி உள்ளேருந்தே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். கிரானைட் ஃப்ளோரிங்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, படிக்கட்டு கீழே. ஸோ கீழே வந்து ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் கொண்டு தான் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து வாஷ்ரூம் ஏரியா இருக்குது, தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது, காமனாக வச்சுருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. மொத்தம் கீழே 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு காமனாகவும் ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமாகவும் உங்களுக்கு வடிவமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இருக்கும், ஹால் இருக்கும், அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட் என்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீக் டோராக உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பெட்ரூமாக இருக்கும். கபோர்ட்ஸ் லாஃப்ட் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. வுட் ஒர்க் வேணால் நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வுட் ஒர்க் பண்ணிருக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,22,00,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான வீடாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் உங்களுக்கு பண்ணுற மாதிரி உங்களுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெட்ரூம் பெரிய ஹால் இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்சஸ் எல்லாம் ஆல்மேக் ஸ்விட்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்விட்சஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் இருக்குது, நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். போர் அவைலபிளாக இருக்குது. செப்டிக் டேங்க்கு 2000 லிட்டர் இருக்க மாதிரி உங்களுக்கு இதில் வடிவமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு லொக்கேஷன், விஐபி ஏரியாவாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க இடம். லோன் வந்து உங்களுக்கு 80% அவைலபிளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்க மாதிரி கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை 20% கையில் இருந்தால் போதும், இது 80% லோன் போகலாம். நீங்கள் உடனே ரெடி டு ஆக்குபை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே இமிடியேட்டாக நீங்கள் ஆக்குபை பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு வீடு கொடுத்துட போடலாம். இதில் வந்து 2 ஓப்பன் டெரஸ் அவைலபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1,22,00,000 ரூபா, ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொலிச்சலூர் பஸ் டிபோ வந்து பார்த்திங்கன்னா 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு பொலிச்சலூர் பஸ் டிபோ வந்து இருக்குது. மரியநிவாஸ் ஸ்கூல் நியர்பை இருக்குது. நியர்பைஸ் நிறைய காலேஜ் இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது, சர்ச் இருக்குது, மாஸ்க் எல்லாமே இருக்குது. பக்கத்துலேயே ஷாப், சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாமே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இங்கேருந்து ஒரு கசகிராண்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கசகிராண்டு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் கசகிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை உங்களுக்கு. இங்கேருந்து சிவன் கோயில் ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், ஏர்போர்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு. பல்லாவரம் 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், குரோம்பேட் 4.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், தாம்பரம் இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், மெப்ஸ் ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும், பம்மல் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைச்சாலும் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.